இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா யாரும் லைக் பண்றது இல்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. பண மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடவில்லை. இந்த பண மோசடி புகாரானது சுரங்கத்திற்கான நில அபகரிப்பு விவகாரத்தில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். இதேபோன்று சட்டவிரோத சுரங்க வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் விசாரிக்கப்பட்டார். அமலாக்கத்துறையின் ராஞ்சி அலுவலகத்தில் அவரது மனைவியுடன் சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் மீண்டும் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.